கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு பணம் நகை எல்லாத்தையும் வச்சிருந்தா நீ கஷ்டமே இல்லாம போய் அழகா சுட்டுட்டு போயிடுறீங்க. கஷ்டம் உங்களுக்கா? அவங்களுக்கு தான்டா கஷ்டம். அங்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சிவரேறி குச்சி அவங்க தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கண்ணாடியோ பீரோவையோ உடச்சி அதை எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறம் அவங்களாம் மறந்ததுக்கப்புறம் அதை விற்கிறது படாத பாடுபட வேண்டியது எங்கள் கஷ்டம். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. எங்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டன்ட்டு. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துங்கிறோம். சரி பரவாயில்ல விடு, இப்போ இது சமுதாயத்துக்கு தெரியணும். எங்களால் இந்த சமுதாயம் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, பொருளாதார ரீதியில் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றது தான் பிரஸ் மீட்டை நான் கூப்பிட்டுக்கிறேன். அடுத்த பொருளை திருடுற நீங்க பொருளாதாரத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க. உன்ன மாதிரி இருந்தால்தான் தெரியாம இருக்காங்க. இதை சமுதாயம் தெரிஞ்சதா இப்ப பிரஸ் மீட் அங்க போய் சொல்றேன். உனக்கு தனிப்பட்ட முறையில் உனக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் பகத்துட்டுக்காரன் ஆயிட்டேன், சொல்றேன் கேட்டுக்க. எங்க கஷ்டத்தை அப்படியே தோலை உரிச்சு காமிக்கிறேன். காமி காமி எல்லாரு. இந்த பூட்டுன்னு ஒன்று வந்ததுல, ஆமாம் பூட்டு எல்லாம் போகும்போது நல்லா பக்காவ பூட்டு போறீங்களா? ஆமாம். எதுக்கு பூட்டுறீங்க? எதுக்கு பூட்டுறேன்னா சேஃப்டிக்காக போட்டுறோம். சேஃப்டினா யாராவது திருநங்கன்னா வந்து திருடிட்டு போகிற பரா வீட்டில் எங்களை மாதிரி ஒரு ஆள் வந்துருவாங்களோ அப்படின்னு நினச்சி அப்போ நாங்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் பூட்டு போகிறீங்க. அந்த பூட்டை தயாரிக்கிற கம்பெனி இருக்குல்ல, கிட்டத்தட்ட 852 மாடலில் பூட்டு தயாரிக்கிற கம்பெனி இருக்குது. ஒவ்வொரு கம்பெனியிலும் 1000 பேர்னா கிட்டத்தட்ட 85,000 பேர் இல்லை, கிட்டத்தட்ட 800,000 பேர் கூட வேலை செய்யணும்னு வச்சுக்கா. எனக்குன்னு புள்ளி வரும், நான் சரியாக எடுக்கல. ஆனால் அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. அவ்வளோ குடும்பத்துக்கும் சாப்பாடு போகிறது யார்? நீ அந்த ஓனர்னு சொல்லுவேன். அந்த ஓனரில் எங்களை மாதிரி தொழிலாளியால் தான் அவங்க அவ்வளோ பூட்டு தயாரிக்கிறாங்க. ஆமாம், இப்போ டெக்னாலஜினும் நிறைய வளர்ந்துச்சு. கண்ணாலேயே பூட்டு, கை வச்சா பூட்டு, கண்ணை திறந்தா பூட்டு, இப்படி எல்லாம் யாரால? எங்களால் அதுலேயும் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. எங்களுக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் வேணும். எங்களால் தானே இவ்வளோ டெவலப் ஆகுது அப்படின்னு போகிறோம். ரொம்ப ஓவரா, அதை விடு. சரி, இது ஒரு பூட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பாரு. டெக்னாலஜி, டெக்னாலஜியோடு சேர்ந்து நாங்கள் எப்படி வாழ வச்சுக்கிறோம் பாருங்க. டெக்னாலஜியா? எப்பா கண்ணுக்கு தெரியாமல் சிசிடிவி கேமராலாம் அங்கங்கே ரூமில் போட்டு போகிறீங்க. எதனால நாங்கள் திருடம் வந்தால் பிடிக்கலான்ட்டு அங்கங்கே போடுறீங்கல்ல? அப்போது டெக்னாலஜியோட எத்தனை விதமான சிசிடிவி கேமரா இருக்குது? அப்போ அந்தந்த சிசிடிவி கேமரா கம்பெனிலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, எங்கே வேலை செய்கிறாங்க, எவ்வளோ ஓனர், பெரிய பெரிய வெளிநாடு கூட எங்ககிட்ட இங்கே இருக்குது. அப்போ எங்களால் டெவலப் ஆகிட்டுருக்குல்ல. உங்களை மாதிரி திருட்டு பசங்களெல்லாம் போலீஸ் ஒன்றும் பிடிக்காமல் இருக்குது பார்த்தியா? ஆ, நல்லா சொன்ன பாரு. காவல்துறை, காவல்துறை எதுக்காக இருக்காங்க? மக்கள் பாதுகாப்புக்கு. மக்கள் பாதுகாப்புக்கு, ஆனால் முக்கியமாக எங்களை மாதிரி திருடனுங்களால ஏதாவது வந்து பாதுகாப்பாக இருக்கணும். இவனை திருடிட்டு போகக்கூடாது, உஷாராக இருக்காங்கல்ல, அது எங்களால் தானே. எங்களை மாதிரி ஆளால் தானே அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ காவல்துறையில் அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ சம்பளம் இருக்குது, பெரிய பெரிய போஸ்டிங்காக யோசிச்சுப்பார். அப்போது நாங்கள் கேட்கறது ஒன்றே ஒன்றுப்பா, இந்த சமுதாயத்தில் எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுங்க. ஒரு 55 வயசுக்கு மேலே கஷ்டப்பட்டு திருட முடியல, எங்கள் தொழிலில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் பென்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், இப்போது 60 வயசு ஆச்சுன்னா சீனியர் சிட்டிசன் பேங்க்கில் வந்து இது பண்ணுறாங்களே, அது மாதிரி இவங்க வந்து சீனியர் களவாணிகள் அப்படின்னு கூட போட்டு இவங்க எங்கேயாவது வந்தால் கூட பார்த்தீங்கன்னா கூட, ஆஹா இவர் வயசானவர், இவரால் திருட முடியாதுப்பா, சரி ரைட்டுப்பா, இந்தாப்பா பாக்கெட்டில் என்ன இருக்குது, பத்தில் ஒரு 500 இருக்கா, ஒரு உடனே பக்கத்தில் போய் தட்டை வாங்கி பாழ்படுத்த வச்சு இந்தாப்பா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு அங்கீகாரத்தை கொடு. அவ்வளோ மாதம் மாதம் பென்ஷன் நீ வந்து ரொம்ப முடியலையா, 60 வயசுக்கு மேலே போச்சா, சரி ரைட்டு அவருக்கு எவ்வளோ செலவு இருக்குதுன்னு பார்த்து அப்படி ஒரு 5,000 மாதத்துக்கு போட்டு விட்டுனா அவர் பாட்டு வாழ்ந்துருப்போம். நாங்கள் ஒரு 55 வயசு வரைக்கும் தொழிலை செய்தோமா, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் பண்ணுமா அப்படின்னு யூனியன் ஆரம்பிச்சிருக்கீங்க போல இருக்கா? யூனியன் சங்க தலைவர் நான் தான். இருக்குதா? ஆமாம் ஆமாம், 23 பேர் இருந்தால் யூனியன் ஆரம்பிக்கலாமே. நம்ம தெருவிலே நிறைய பேர் இருக்காங்க. நீ சேர்ந்துக்கா? என்ன கூட்ட சேர்த்துறா? வேற அண்ணா என்ன பண்ற, நீ என்ன வேலை செய்ற? நீ பார்க்கறது நம்ம தொழில் சூட்டா? ஆமா சொல்றேன், நீ என் கூட இருந்துக்கோ, லெஃப்ட் ரைட் நீயே பார்த்துக்கோ, உனக்கு நான் பென்ஷன் வாங்கி தரேன். ஆ தலை, என்ன எப்படிரா போப்போ பிரஸ் மீட்டா? வர 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 அண்ணன் வரேன் சொல்லு. ஆ உங்ககிட்ட பேச டைம் இல்லப்பா. சரா, இப்போ முடிவா உங்களுக்கு என்னதான் வேணும், என்னதான் சொல்றீங்க? நாங்கள் இந்த சமுதாயத்தை நோக்கி மூணே மூணு கேள்வி வைக்கிறோம். மூணு அங்கீகாரம் எங்களுக்கு கொடுங்க. மூணு? ஆமா மூணு. இப்போதைய சிம்பிளா மூணு போதும். ஒன்னு, எங்களுக்கு ஏரியாவை வார வாரம் பிரிச்சு கொடுத்தோம், அந்த ஏரியாவை தவிர நாங்கள் போக மாட்டோம். அது கண்டிப்பா நாங்கள் ரொம்ப நான் சுத்தம் நானே சொன்னியா, சொன்ன பிரகாரம் அந்த ஏரியாவுக்கு தான் போவோம்.
வாரம் வாரம் பிரித்து கொடுத்து. ரெண்டாவது, நாங்கள் திருட போகிற ஏரியாவில் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு 10 பவுன் நகை ஒரு 10,000 வச்சுட்டு போக சொல்லு. கஷ்டப்பட்டு திருடுறதுக்கு ஏதாவது ஒரு யூஸ் ஆகும். சரிடா, நகை அது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? கடன் வாங்கியாவது வைக்க சொல்லுன்றேன். கடன் வாங்கியாவது அந்த வீட்டில் இருந்து நான் எனக்கு எந்த ஏரியாவில் வந்துக்கிறேன் அங்கே இருக்கணும். இன்னொன்று, தப்பி தவறி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டா, ஐயா நம்ம தொழில் புதுசாக வருவோம்ல, டக்குன்னு எதாவது மாட்டிக்கிறான் இல்லை பிடிச்சிடுறாங்கண்ணா, ஓகே ரைட்டு, ஓகே நீங்கள் உங்கள் வேலை செய்கிறீங்க நாங்கள் எங்கள் வேலை செய்கிறோம், நான் உங்களை தப்பு சொல்ல ஐயா பிடிக்கிறீங்களா ரைட்டு வாங்க தரலாம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் பிடிச்சிங்கன்னா ஒரு மாதத்தில் விட்டுருங்க, ஏன்னா நம்ம குடும்பம் நம்மளை நம்பி இருக்குல்ல, அடுத்த வேலைக்கு போகும், அடுத்த பிடிச்சிங்கன்னா அடுத்த ஒரு மாதம் வச்சு. அதை நான் வேணான்னு சொல்ல, இந்த மூணுத்தையும் முதல் அங்கீகாரம் கொடுத்து இது மாதிரி இவர் கேட்டார் இதுக்கு ஓகே பண்ணான்னு சொன்னாங்கன்னா நாளைக்கே நாங்கள் போகிறோம். அதுக்கு தான் ப்ரெஸ் மீட்டு. என்னப்பா கேமரா தூக்கின்னு போகிறேன், அங்கே போ அங்கே போ, இதை நம்ம கிட்ட பேசிட்டு வரேன், நீ வரையா போன சொல்கிறேன், நம்ம தான் சொல்கிறேன், இந்த வண்டனா எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கிறேன்.